வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஆர் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் ஒன் பண்ண சேவ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிட் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து ரீஸ்பேன் ஆகி நம்ம பார்ட் ஒனில் எந்த மிஷன்ஸோடு முடித்தோமோ அந்த மிஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சேஃபான இடத்துல வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் ஆயிருக்குது. ஸோ இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. டைனோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளியே தாங்க இருக்குது அந்த பக்கம். ஸோ அதாவது நடுவில் தண்ணி இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைனோசிஸில் இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு வந்திருக்கும் போல், சரி விடுங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைனோசிஸ் வந்து வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டேக் கே ஸ்னாப் அந்த மிஷன் தான் அங்கே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்ஷூட் தான் வந்து பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டோன் ஹேச்சட்ஸை வந்து பண்ண சொல்கிறாங்க. அதாவது அந்த கோடாரி மாதிரி இருக்குல்ல, அதை வந்து செய்ய சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங் வந்து பழக சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டு மட்டும் இல்லை. ஸோ உட்டு மட்டும் ஓடி போய் அப்படியே வந்து இந்த மரத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து உட்டை வந்து கிடச்சிடும். ஸோ இந்த உட்டை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்டோன் ஹேச், ஓகே அவ்வளோதாங்க. ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங் கொடுத்தோம் அப்படின்னா வந்து கிராஃப்ட் ஆயிரும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சைடில் சொல்லுவாங்க, அப்படியே பார்க்கலாம். ஸோ கிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஸ்ஸர் ஆன்டிடியூட்டாக, ஸோ ஏதோ ஒரு ஆன்டிடியூட் வந்து கிடச்சிருக்குது. ஒருவேளை அந்த பாய்சனில் வந்து இதாகுது இல்லை, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பாய்சன்ஸில் எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அதை பற்றி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்லீப்பிங் பேக் வந்து செய்ய சொல்லிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் பேக் வந்து முன்னாடியே வந்து செஞ்சுருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் செய்யலை. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல் அதாவது ஹைடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர், ஸோ இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவைக்கு விட அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் டூடு வந்து அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீப்பிங் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ குளிர் தாமா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேம்ப் ஃபயர் வந்து பற்ற வைக்கணும். ஸோ இதை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து வைக்கலாம். ஓஹோ, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டு வந்து இல்லையாம்மா. ஸோ உட்டு போய் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வரணுமா? ஸோ அதாங்க பக்கத்தில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிக்க மாட்டேன். ஸோ நம்ம கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம், ரெண்டு விட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா வந்து அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓடி போய் இந்த மரத்தை வெட்டினோம் அப்படின்னா வந்து உட்டு வந்து கிடச்சிடும், கிடச்சிரும் நினைக்கிறேன். இந்த கிடச்சிச்சு பார்த்தீங்களா? ஸோ உட்டு டேட்ச் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பற்ற வச்சுக்கலாம், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே போய் அந்த கேம்ப் ஃபயரில் வந்து போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். ஸோ நெருப்பு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வை வந்து பண்ண முடியும். ஸோ ஏன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து பற்ற வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து தூக்கி போடுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மிஷின்லேயே வந்து வருது, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்மளே செஞ்சிட்டோம். ஸோ பரவாயில்ல விடுங்க. ஸோ ஸ்லீப்பிங் பேக் வந்து அப்படியே தூக்கி இந்த இடத்துல வந்து வச்சிட வேண்டியதாங்க. ஸோ பக்கத்துலேயே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வசதியாக இருக்கும். ஸோ எந்த அனிமலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வராமல் இருக்கும். ஸோ நம்மளை அடுத்தது வந்து தூங்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டான அளவு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இவன் தூங்கிட்டான். ஓகே, இன்னும் விடியலையா? ஓகே, ஸோ லெவலப் வந்து வந்துருச்சுங்க. என்னங்க கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கியிருக்கணுமோ? ஸோ அவசரப்பட்டு தூங்கிட்டே நினைக்கிறேன். இருட்டில் எழுந்துச்சுனா எத்தனை மணிக்கு எழுந்துச்சான் தான் தெரியல. ஸோ அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ லெவலப் வந்து தூங்கினதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து முடிச்சிருக்காங்களா பர்ஷூட்டை? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இது கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெவலப் வந்து பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வாட்டரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாமினா, ஹெல்த்து, அப்புறம் இந்த மீலி டேமேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து மீலி டேமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனிமலை வந்து ரெண்டு டைம் மூணு டைம் அடித்தாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாயிரும். ஸோ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லிட்டில் ஃபினோமியாவா? ஓகே, ஃபினோமியா அதாவது வீடு கட்ட சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக் லாக்கில் இருக்குதாம்மா. ஸோ இதெல்லாம் வந்து போய் கற்றுக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கீழே பார்த்திங்களா, ஸோ கூரை வீடு வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃபு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வால், அப்புறம் டோரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கதை வைக்கிறதுக்கு இது பண்ணுவாங்களே, ஸோ அந்த இது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம கையில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஓடி போய் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மேபி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மரம், கல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. ஆனால் வந்து இந்த டைனோசர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு இல்லை, மேபி வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சரிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்.
ஓகே, நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசிக்காமல் இருக்கணும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ சாப்பிட்றானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சாப்பிடலாம். ஓகே, விட்டால் எல்லாத்தையும் வந்து சாப்பிடுவோம் போல், சரி ஒன்று மட்டும் மிச்சம் இருக்குதுங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து உட்டு வந்து வேணும். ஸோ உட்டை தேடி நம்ம வந்து அப்படியே வந்து போவோம். ஸோ ஓகே, அதுங்களை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தாக்க வேறு எடுக்குதாமா, சரி போய் தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து உட்டை வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதாங்க, தண்ணி வந்து குடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், தண்ணி குடிக்கிறதையும் குடிச்சு போட்டு அதாவது தண்ணிக்குள்ளே இறங்கிட்டே குளிருது அப்படின்னு வந்து சொல்கிறான். போய் சூடாக இருக்கிற இடத்துல போய் இருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டு டேச்சு இதெல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து உட்டு இதெல்லாம் வந்து எடுப்போம். ஸோ இதை வச்சு நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து ஸோ கீழே இது போடுவோம் பார்த்திங்களா, அதாவது பேஸ்மெண்ட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடு வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அது கடைசியில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஓகேங்க, ஸோ பெரிஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண அப்படின்னு வந்து இதில் வந்து ஃபைபர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபைபர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் வந்து இந்த கட்ட முடியும். ஸோ கட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கயிறு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைபரை. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சேஃப் தான். ஸோ பசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து சாப்பிடுவான். சரி ரைட்டுங்க, ஓகே அடுப்பு அங்கே இருக்குதா. ஸோ இப்போ என்னென்ன செய்ய முடியும்னு பார்ப்போம். ஸோ ஓகே, எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்குதுங்க, ஆனால் வந்து ஒன்று ஒன்று வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வால் இதை வந்து ரெடி பண்ணிக்குவோம். ஸோ டாச் வால் அதாவது கூரை வீடு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓகே, ரூஃப் வந்து எடுத்து வச்சு. ஓகே, இது என்னது? ஓகே, டோர் ஃப்ரேம். ஆமாங்க, ஸோ டோர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து பொதுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஓகே, இந்த ரூஃபை வந்து மேலே தான் வைக்கணும்ல. சரி பரவாயில்ல, விடுங்க. சாரி கேஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த இடத்துல வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு கேம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது பண்ண பார்த்திங்களா, அதாவது அந்த டோர் இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி வந்து சேவாக இருக்குது. ஸோ சாப்பாடு வந்து எடுத்தோம்ல அந்த இடத்துக்கு வந்து சேவாக இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, வந்து தூங்க முடியாதாமா. ஸோ பசியாக வந்துருக்கிறேன் நம்ம. டேய், இவன் ஒருத்தங்க தண்ணி தாக எடுக்குது அப்படிங்கிறான். சரி ஃபஸ்ட்டு போய் தண்ணியில் போய் இறங்கிட்டு உடனே வந்து குளிர்னுதான் சொல்லுவான். சரி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைபர் இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்கலாம். எப்படி இருந்தாலும் ரீஸ்பேன் அதாவது ரீஸ்டார்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருப்பி வந்து உடனே வந்து தூங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு சாப்பாடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருந்துச்சுன்னா வந்து போதும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஓகே, மறுபடியும் வந்து தண்ணி தாக எடுக்குதாமா. சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து இறங்கிட்டேன், அதுக்கப்புறமா வந்து வருவோம். ஒரு வேளை வந்து தூங்க முடிஞ்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து விடிஞ்சக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், எது எது வேணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ போகிற வழியில் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குதுங்க, சாப்பாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து டக்குனு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ தூங்க முடியும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவை, ஏன்னா உட்டு வந்து நிறைய வந்து கேட்குது அந்த இடத்துல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஓகே, கீழே விழுந்த மரமா என்னடா திடீர்னு அது பாட்டுக்குள்ளே போகுது பார்த்தேன். சரி ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே உள்ளே ஓகே ஃபியூல் தான் இருக்குது. ஓகே சாப்பாடு இருக்குதுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு தூங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஏன்னா அது முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்க, ஸ்லீப் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஸ்லீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடு தான் கட்ட போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ பகலில் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கிளியராக வந்து தெரியும். ஸோ எதாவது எங்கே இருக்குது அப்படிங்கிறது, அது ஏதாச்சும் அனிமல் ஏதாச்சும் பக்கத்தில் வந்தால் கூட ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம், இல்லைன்னா வந்து சவுண்டை வச்சு நம்ம தேடி இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்லைனில் வந்து ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஏதாச்சும் வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சடனாக வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ராஷ் ஆனதுக்கு ரீசன் கூட. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃபு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து செஞ்சு வச்சிடும். ஸோ ரூஃபும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டோர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து இருக்குது அப்படிங்கிறனால வந்து அதை வந்து செஞ்சு வச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம
ஃபவுண்டேஷன் வந்து அடுத்தது செய்யணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து கீழே வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ரூஃப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பக்கம் தூக்கி கீழே வச்சிருவான்னு பார்த்தா அது கூட வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ கீழே எல்லாம் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து வைக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸோட ஃபவுண்டேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, க்ளோஸ் பண்ணுறது வந்து இப்படி தான் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதாகுது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கதவு, ஓகே இது வந்து ரூஃப் ஸ்ட்ரக்சராக. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்ப்போம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வுட்டு மட்டும் வேணும். ஸோ வுட்டு மட்டும் ஒரு அஞ்சு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சைடில் வால் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேணும். ஸோ அதுக்கு வந்து எத்தனை வுட்டு தேவைப்படுதுன்னு தெரியல. ஸோ இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓ, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலஞ்சு வுட்டு எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நாலஞ்சு மரத்தை வெட்டுவோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டேச் தான் கிடைக்குது, வுட்டு வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்குது, ஒன்று ரெண்டுன்னு தான் கிடைக்குது. ஸோ ஓகே, இது வந்து பட்டனை மாற்றினா டக்குன்னு மாறி போயிடுதுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது உள்ளே வச்சுட்டு டக்குன்னு போய் நம்ம அந்தந்த ஃபவுண்டேஷன் வந்தையும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலியை வந்து செஞ்சுருவோம். ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து இருக்குதுங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்ய முடியாது ஃபவுண்டேஷனு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வால்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வால் வந்து ரெண்டு செய்யலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஃபவுண்டேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று தான் வந்து செய்ய முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் வந்து வைக்க சொல்கிறாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு வைப்போம். ஸோ இந்த இடம் வந்து வச்சுக்கலாம், இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செரிசமாக இருக்குது. ஓகே, இந்த இடம் வச்சுக்கலாங்க. ஸோ இப்படி வந்து திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, மொத்தம் வந்து நாலு ஃபவுண்டேஷன் வந்து போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வால் அது தகுந்த அப்புறம் வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வால், அதையும் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இப்படி வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே பேஸ்மெண்ட்டு அப்புறமா வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் மிச்ச தேவையானது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த டோர் ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை வந்து வைக்கணும். ஸோ அதை வச்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோர் வந்து வைக்க முடியுமா. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வைக்க முடியல. ஸோ டோர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஒன்று போதும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை மட்டும் ஒன்று செஞ்சுக்குவோம். மித்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வால் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து ரெண்டு செய்ய முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து பேஸில் வந்து நாலு வந்து போட்டிருக்கிறேன், சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு, அப்புறம் வந்து ஒரு கதவு வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து மிச்சதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ போய் தேடி போய் தான் எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ நிறைய எடுத்துகிட்டு வந்து நினச்சேன், கடைசியில் பாருங்கள் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் செய்ய முடியுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வால் எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாமா. ஓகே, இந்த பக்கம் தண்ணியை பார்த்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம வெளியே அந்த பக்கம் தான் வந்து போவோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் அப்படியே. ஓகே, இந்த கதவை கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ கரெக்டாக தானே வச்சுருக்கிறேன். ஓகே, இப்படி தான் ஓப்பன் ஆகும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி விடுங்க. ஸோ இது ஏதாச்சும் தப்பு இருந்தால் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்ட் அண்டு பிளேஸ். ஓகே, வால்ஸை வந்து வைக்க சொல்கிறாங்க, மினிமம் வந்து ஆறு வந்து இருக்கணுமா, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. சரி, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இது அப்படியே வந்து சைடில் வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா வந்து செட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து மேலே வச்சா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாகுமா என்னன்னு தெரியல. ஸோ ஓகே, நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் இருக்குதுங்க, ஒன்றும் ப்ரெஷர் இல்லை. ஸோ கிளிக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே வந்து கிராஃப்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து கட்டணும் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு வந்து அந்த இது ரூஃப் இருக்குல்ல, அந்தளவுக்கு வந்து வைக்க முடியுமான்னு தெரியல. இல்லை ஏதாச்சும் ஹைட் ஏறி தான் வைக்கணுமான்னு தெரியல. சரி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு லைன் மட்டும் வந்து வச்சுக்குவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து மினிமம் ஆறு தான் வந்து வைக்க சொல்கிறாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஆறை மட்டும் வச்சு ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வீடை வந்து இப்போதைக்கு வந்து செய்வோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வுட்டு வந்து பார்த்தா போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் இது வந்து செய்ய முடியல. ஸோ அதனால் போய் மறுபடியும் போய் இந்த மரத்தை வந்து உடச்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் இருக்கிற வுட்டை வந்து எடுத்துக்கோம். ஓகே, வுட்டு பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் வந்துருக்குது. இந்த டார்ச்சுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து வருது. ஸோ அந்த கூரைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இது தான் வந்து நிறையா வந்து கிடைக்கும் போல். ஓகே, இதில் வந்து வுட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுங்க, இது பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி மரத்தை வந்து தேடி பார்த்து வெட்டணுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வுட்டு வந்து கொஞ்சம் நிறையா வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து கிராஃப்டிங் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ பேஸ்மெண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து தேவைப்படாது.
ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேணும். ஸோ அது வந்து ஒன்று ரெண்டு, ஓகே கீழே நாலு வச்சோமா. ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு வந்து தேவை ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஒன்று இருக்குதா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு வந்து ரெடி பண்ணணும். ஓகே ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்குது, இவன் ஹைட்டு தாங்க இருக்குது, ஒருவேளை நடந்தால் இடிக்குமோ? ம் ஓகே வச்சாச்சு. அங்கே பார்த்தீங்களா கரெக்டாக இவன் ஹைட்டுக்கு தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் லைட்டாக எட்டி இது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, தலையில் வந்து இடிச்சிட மாட்டேங்க. ஒரு வேளை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு லைன் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடுங்க, இப்போதைக்கு வந்து பேசிக் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் முடிஞ்சால் வந்து ஆஃப்லைனில் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ இதை இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ மரத்தை ஈஸியாக வந்து வெளியாச்சுங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மீலி பவர் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குனு வந்து நான் ரெண்டு அடி மூணு அடியிலே வந்து விழுந்துருச்சு. ஸோ ஓகே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூஃப் மட்டும் பில்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து வீட்டை வந்து ஃபுல்லாக வந்து கட்டி முடிச்சிடலாம். ஓகே கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போ. ஸோ உள்ளே போய் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ கதவை வந்து கடைசியாக வந்து வச்சுருக்கலாம், கொஞ்சம் அவசரப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரூஃப் வந்து ஃப்ளாட்டாக தான் வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த சைடை வந்து நிற்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஆப்ஷன் எதுவும் வரல, இதுதான் வந்து வருது. ஸோ வரும் அப்படின்னா வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது இந்த ஸோ இந்த ஓட்டு வீடெல்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ இந்த பக்கம் கிராஸில் போட்ட மாதிரி, ஸோ வி ஷேப்பில், ஸோ அந்த மாதிரி வந்து இது வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ ஃப்ளாட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து வருது, ஒருவேளை தெரிஞ்சது அப்படின்னா வந்து சொல்லுங்கள். நானும் வந்து அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்படியே வந்து வீட்டை கட்டுவோம். ஸோ அடுத்தது ஏதாச்சும் மாற்றி சொல்லி தருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ உட்டு வந்து தேவையான அளவு கிடச்சிச்சா, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பசிக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்குவோம், இருக்கிற எல்லா பெரிசியும் வந்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ மீட்டு ஓகே, இது என்ன கேரட் இருக்குது, ஓகே ராக்ஸ் கேரட், ஓகே அது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு கேரட்டு தான் நினைக்கிறேன், ஏதோ ஒன்று கிடச்சிருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வால் வந்து இருக்கட்டும். ஸோ ஒன்றே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து அந்த ரூஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வைக்க முடியுமா என்னன்னு தெரியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் ஆறு வுட்டு வந்து தேவைப்படுது ஒரு இதுக்கு. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயோ என்னங்க எதாவது சவுண்டு வருதுன்னு பார்த்தா இந்த இதுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொந்தரவு பண்ணிட்டு வந்துருக்குது. இதில் வேறு அந்த டேமிங் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்த சிம்பிள் வேறு வருது, ஹார்ட் சிம்பிள் வந்து வருது. ஒருவேளை கையில் அந்த கேரட் மாதிரி வச்சுருக்கோம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த அட்டாக் மட்டும் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஹைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன பார்த்திங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு டைனோசர் கூட இல்லை அப்படின்னு. ஸோ லைனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேடி எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் வேறு அங்கே ஒன்று பெருசாக ஒன்று ஓடிட்டு இருக்குதுங்க, இது வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டை வந்து உடச்சிடாமல் இருந்தால் சரி சரி ரைட்டு ஓகே டூடு. ஸோ டூடு வந்து நான் தேடுதேன்னு தெரினேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குது. சரி ரைட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டை தேடி, அதாவது நம்மளை தேடி வந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்ஸ் வந்து உடஞ்சி போச்சு, அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து அது குட்டு தேவை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை உடச்சி கையிலேயே உடச்சி இதில் கிடைக்கிற உட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று ஓடுது பாருங்கள். ஸோ பரா ஓகே அது என்னமோ ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேவையில்லை, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை அட்டாக் பண்ணாது, அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃபு. ஸோ அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது, அதனால் வந்து அதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஓகேங்க. ஸோ டக்குன்னு வந்து வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஓகே என்னடா போக மாட்டேங்கிறேன், ஓகே போயிட்டாங்க. ஸோ ஓகே வீட்டுக்குள்ள வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரூஃபு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வீடு வந்து கம்ப்ளீட்டட். ஓகே இதுதான் சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து மேலே வச்சோம் அப்படின்னா வந்து இன்னும் ஹைட் ஆயிரும். ஸோ ரூஃபும் வந்து வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இப்படியே வந்து பண்ணிடுறேன். ஸோ மேபி ஆஃப்லைனில் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு லைனை வந்து வைக்கிறேன். ஸோ சப்போஸ் வைக்க முடியும் அப்படின்னா வந்து வச்சிடலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இது வந்து வேணுமாம்மா. ஸோ வுட்டு வந்து வேணும், அதனால் அந்த பக்கம் போய் நம்ம போய் இது வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ எங்கே ஸோ இதை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா வந்து கிராஃப்ட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து மரத்தாலாம் வந்து வெட்ட முடியும். ஓகேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மரத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இவனுக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சாமா, இப்போ குளிர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து
முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீட்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற கேம்ப் ஃபயரை வந்து ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து சரியாயிடும். சாப்பாடு வந்து நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வேறு டோர் அவசரத்துக்கு வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஓகே, நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வுட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து டக் டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்டிங்கில் போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பண்ணி விட்டுருலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டட். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலை முற்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டை வந்து கட்டியாச்சு. ஸோ பர்ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ லெவலப் வேறு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வேறு இவனுக்கு பசிக்குது அப்படிங்கிறானா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்ப் ஃபயரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து ஒரு பாறை இருந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல் தேவை அப்படிங்கிறனால வந்து அதெல்லாம் உடச்சி எடுத்தாச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் உடச்சி எடுத்து எடுத்தாச்சு. ஸோ பெரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாச்சு. வேறு வழி இல்லை. ஸோ இது பசிக்குதுங்கிறானே, ஒரே ஒரு மீட்டு கிடச்சிது அப்படின்னா வந்து ஓகே கிடச்சிச்சுங்க. ஸோ குக்குடு மீட்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து இந்த பக்கம் போட்டு அப்படியே வந்து சாப்பிட்றலாம். ஓகேங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெவலப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீலிக்கு வந்து கொடுத்துடலாம். அதாவது ஸோ விசையை வந்து ஓடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டைனோசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறது, அதாவது டேஞ்சரஸான டைனோசர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீலியோட அதாவது ரன்னிங் ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷன் வந்து லெஸ் நேக்குடா. ஓகே, ட்ரெஸ்ஸு வந்து அடுத்தது வந்து பண்ண மாட்டேங்கும். ஓகேங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூடு வந்து டேம் பண்ண சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் வந்து அன்லாக் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து செஞ்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டூடு வந்து டேம் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டு மனுஷன்லேருந்து முழுசாக வந்து மனுஷனை வந்து மாற்றிடுவோம். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி தேவை அப்படிங்கிறது டக்குனு வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூங்க முடியும். ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து தூக்கத்தில் வந்து நடுராத்திரியில் வந்து எழுந்திர போகிறான். சரி, இப்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே எல்லாத்தையும் வந்து சாப்பிட்ருவோம். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து தூங்குவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஒரு வேளை வீட்டுக்கு எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ அதான் வீடு வந்து கட்டியாச்சே, இப்போ என்ன? ஸோ பிக்கப் வந்து கொடுத்து அப்படியே உள்ளே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டை உள்ளே வந்து போட்டுக்கலாம். ஸோ நெருப்பியை வந்து உள்ளே போடலாம். ஆனால் வந்து எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வெளியே இருக்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஸ்லீப்பிங் பேக் வந்து உள்ளே தூக்கி போட்டு அப்படியே வந்து தூங்குவோம். ஓகே, என்ன வைக்க முடியலங்குது? இப்போ வந்து வைக்க முடியுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து திருப்பிக்கலாமாம்மா, இப்போதைக்கு வந்து இப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து டெவலப் பண்ணும்போது வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடை வந்து கட்டியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூங்கியாச்சு. ஓகே, சொன்ன மாதிரி வந்து நடுராத்திரியில் தான் எழுந்திரிச்சிருக்கான். டைமை பார்த்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்கணும். ஓகே, என்னங்க வெளியே வந்து இது வேறு நிற்கிது, இதை வந்து எதிர்பார்க்கலைங்க, எதிர்பார்க்கல. ஸோ நம்மளே நம்மளே தான் திருட்டி வந்துருக்க மாட்டோங்க. ஓகே, ஓடி போச்சு, அவ்வளோதான். அந்த பயம் வேணும், அப்படியே வந்து ஓடி போயிடு. ஓகே, சொன்னது தப்பாக போச்சு போல, டக்குன்னு வந்து ஓடி வந்துச்சுங்க. டிலாப்ஸ் ரஸ்ஸா? ஓகே, இது வந்து வேறு இந்த பாய்சன் வேறு அப்படியே வந்து தூக்கி தூக்கி எரியுமே. ஓகே, நல்ல வேலைங்க. ஸோ தூரத்தை வந்து ஓட விடாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து குளிருது அப்படிங்கிறான். ஸோ இது இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மீட்டு கிடச்சிருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைடு அப்படிங்கிற இது வந்து கிடச்சிருக்குது. ஸோ ஓகே, நெருப்புக்கிட்ட வந்து நின்னாச்சுங்க. என்ன வேலைத்தனம் பண்ணி வச்சுருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ முன்னாடி இருந்த டைனோசர்லாம் இப்போ ஒன்று ரெண்டே காணாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு இந்த அட்டாக் பண்ணுறதெல்லாம் வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஸ்லீப் வந்து இப்போ வந்து பண்ண முடியாதாம்மா, கொஞ்சம் இப்போ தான் வந்து எழுந்திரிச்சா ஏன் பாதுங்களை தூங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மிஷனை வந்து கண்டினியூ பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நேக்கடு மிஷினை வந்து ஆரம்பிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷர்ட்டு ஃபேண்ட்டு டொப்பி அதாவது கேப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் வந்து இது வந்து க்ளவுஸ் வந்து கொடுத்துருப்பாங்க போல. அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அஞ்சு ஐட்டம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போது நம்மக்கிட்ட வந்து எத்தனை மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து செஞ்சுருவோம். ஓகே, பர்ஷூட் வந்து அவைலபிள். ஓகே, நம்ம பண்ணுறதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்றலாம். ஸோ இருக்கிற மீட்டு வந்து இப்போ அந்த இதுக்கு கிடச்சது பார்த்திங்களா. ஸோ அந்த மீட்டை கூட அடுப்பில் போட்டு ஸோ இருந்த குக்குடு மீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிராஃப்டிங் உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, சூப்பருங்க. கேப்பு ஷூவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளவுஸ் வந்து செய்யலாமாம்மா. ஓகே, ஸோ கேப்பை வந்து செஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷூ வந்து இப்போ செய்ய முடியல அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா வந்து கையோட வந்து எக்யூப்பும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்?
என்ன இருக்குது. ஸோ க்ளவுஸ் இருக்குதுங்க. ஸோ க்ளவுஸுக்கான மெட்டீரியல் நம்மகிட்ட வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃப்ட் கொடுத்து அப்படியே வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். ரெண்டு இது செய்யணுமா இல்லை ஒன்று மட்டும் போதுமா? ஓகே பரவாயில்லைங்க. ஸோ ஒன்று செஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கைலி வந்து போட்டுக்கிறேன். நல்ல வேலை இப்போ தாங்க பார்க்குறதுக்கு ஆள் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கிறான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட்டு அப்புறம் வந்து ஃபேண்ட்டு வந்து செய்யணும். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் வந்து வேணுமா? ஓகே இதுக்கும் ஃபைபர் வேணும். ஓகே ஃபைபர் இருந்தால் போதுங்க, ஷர்ட்டு ஃபேண்ட்டு வந்து செஞ்சிடலாம் மட்டும். ஷூவுக்கு மட்டும் ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைபர் தான் வேணுமாம்மா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70-80 ஃபைபர் வந்து வேணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து கிராஃப்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற செடி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பெரிஸ் செடி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்து அப்படின்னா வந்து இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஃபைபர் வந்து கிடைக்கும். இதை வந்து அப்படியே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே பின்னாடி பாருங்கள், இதுவும் நான் கூட அட்டாக் பண்ணுறது தான் ஓடி வருதுன்னு வச்சேங்க. நல்ல வேலை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அட்டாக் பண்ணாத டைனோசர், அதனால் வந்து பிரச்சனை இல்லை. சரி கைஸ் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேங்க, தேவையான அளவுக்கு வந்து கலெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்ட் பண்ணுற ஸ்டேஜ் தான் வந்து காட்டுது. ஸோ எல்லாத்தையும் வந்து கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஓகே ஆக்சுவலாக வந்து 50 தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தே வந்து இது பண்ணிக்கலாம். சரி விடுங்க, ஃபேண்ட்டை வந்து எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்போ தாங்க பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரியே வந்து தெரிகிறான். ஸோ இது வரைக்கும் வந்து காட்டுவாசியாக இருந்தவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் வந்து மாற்றியாச்சு. ஸோ ஃபைபர் வந்து ஒரு சில இடத்துல வந்து டக்குன்னு நிறைய 4-5 கிடைக்குது. ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1-2 கிடைக்குது. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து அதில் ஒரு 40 அதில் ஒரு 20 ஸோ 60 ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டையும் வந்து ஒட்டுக்க வந்து செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து சப்போஸ் கிராஷ் ஆகிடுச்சுன்னா அந்த சேவ் ஃபைலை எடுத்து வேறு இதுலேயே வந்து வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அக்கௌண்ட்லேருந்து இதாகும் வரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது வந்து வரல. ஸோ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலையானு தெரியல. ஸோ மேபி வேறு ஏதாச்சும் ஆப்ஷனில் வந்து எடுத்து வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் ஏதாச்சும் கிராஷ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இதே வேர்ல்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இல்லைன்னா வந்து மறுபடியும் ஃபஸ்ட் வந்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அது என்னென்னு தெரியல கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து மீடியமில் தான் வந்து சாரி இப்போ வந்து ஹையில் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியமில் தான் இருந்துச்சு. அதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேக்னு போன ட்ரிப்பு வந்து உங்களுக்கு வந்து ஓகே சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பேன், அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக கேட்டிருக்காது. ஸோ கொஞ்சம் நாய்ஸியாகவே இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற சவுண்டு. ஸோ கேமோட சவுண்டு. ஸோ அது பரவாயில்ல, அது வந்து போக போக சரியாயிரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஓகேங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷர்ட்டு ஃபேண்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்ட் பண்ணி போட்டாச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க. ஓகே பின்னாடி தான் வந்து காட்ட முடியுமா? ஸோ ஃப்ரண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்ட முடியல. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாங்க. ஓகே வீடு பத்திரமா இருக்குதுங்க. இந்த டைனோசர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் பண்ணலை. ஸோ விடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருந்தாலும் போனால் தூங்க மாட்டான், அதனால் வந்து அப்படியே வந்து விட்டுற வேண்டியதான். ஸோ லெஸ்ட் நேக்குடு. ஓகே மிஷன் ஸ்டார்ட் பண்ணனே. இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து வீடு கட்டினா அதுக்குள்ளே வந்து பாருங்கள் இடிச்சிட்டு போகுது. சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது பண்ணதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை வந்து முடிச்சதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து லெவலப் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க போல, இல்லை வந்து நம்ம ஷூ தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி எப்படியோ ஒன்று. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டூடு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.